2018 ஆம் ஆண்டு பெருங்குடியிலாமா, பெருங்குடியில் வந்து எங்களுடைய கட்சி தொடங்கப்பட்ட நாள் மே 18. பாண்டு தூரம் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பெருங்கூட்டம் நடத்துவோம். அந்த கூட்டத்தில் நான் பேசுனதுக்காக வழக்கு, அதாவது ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா இந்த மாதிரி உலகத்தில் இருந்த பெரிய புரட்சியாளர்களுடைய கருத்துக்களை எடுத்து பேசி இங்கேருந்த தமிழக இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறது, உணர்ச்சி வர்ற மாதிரி பேசிட்டுமா, அதான் வழக்கு. இந்த மாதிரி வேடிக்கைலாம் இந்த இந்த இவங்க இவங்களால தான் நடத்தப்படும். அவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வழக்கு போடுறோம்னே தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரு வழக்கை போட்டு போட்டு வச்சுட்டாரு. இவர் வந்து அதுக்கு அழைப்பானை அனுப்பி அனுப்பி இப்போ ஒரு அரை நாள் வீணாகுது பாருங்களேன். அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. திருச்சியில் June 2 போகணும், அப்புறம் ஒவ்வொரு மாதமும் 2-3 நீதிமன்றத்தில் போய் நிற்கணும். என்னன்னா நீதிமன்றம் நீதிமன்றமாக போய் நிற்கும் போது அவர் சோர்வடைஞ்சிருவாருன்னு, நான் வெறி ஆயிடுவேன்னு தெரியல. ஏதோ செய்கிறாங்க, சரி மகிழ்ச்சி, அவங்களுக்கு மகிழ்ச்சினா நம்ம எதிர்கொள்ள வேண்டியதுதான். இது ஒன்றும் இல்லை, சும்மா பேசுனதுக்கான ஒரு வழக்கு அவ்வளோதான். எனக்கு அண்ணன் தம்பிகளில் ஒன்றும் கருத்து வேறுபாடுன்னு ஒன்றும் இல்லை, அதே பாசம் இருக்குது, அதே அன்பு இருக்குது. ஆனால் 10 மணி நேரம் மின்சாரம் இல்லை, நீங்கள் என்னென்னமோ பேசி வந்தீங்கல்ல, அது சரி பண்ணணும்ல. உங்களுக்கு நீங்கள் 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த 2 பெருங்கட்சிகள் தான் இருக்கு. உற்பத்தியில் முதலீடே இல்லை, அதான் ப்ரொடக்ஷனில் இல்லை, பர்ச்சேஸில் தான் இருக்குது, வாங்குறதுல தான் இருக்குது. 19,500 கோடி 20,000 கோடியை முதலீடு பண்ணி பிற மாநிலத்தில் பிற மாநில முதலாளிகளிடத்துலேருந்து வாங்குறீங்க. 4,000 கோடி தான் எங்கள் ஊர் கமுதியில் அவர் சூரிய ஒளியின மின் பூங்கா வந்து அதானி போட்டிருக்காரு. 4,000 கோடி உங்ககிட்ட இல்லையா, உங்ககிட்ட இல்லையா, நீங்கள் அதானிட்ட கொடுத்தீங்க. ஒரு அழகு மின்சாரம் மற்ற மாநிலங்களை 5 ரூபாய்க்கு விற்கிறாரு, என் மாநிலம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு ஒப்பந்தம் போடுது. பாதுகாப்பான சூழியலுக்கு பாதுகாப்பான மின் உற்பத்திங்கிறது காற்றாலை சூரிய ஒளி, அதை நோக்கியே நீங்கள் நகரலை. மறுபடியும் அணு, மறுபடியும் அனல், இதே தான் நீங்கள் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க. அவன் ஜப்பான் துபாயெலாம் வந்து கடல் அலையில் வந்து மின்சாரத்தை தயாரிக்கிறான், நீங்கள் மாற்று மின்பருக்கத்துக்கே வரவே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், கோடை காலத்தில் வேறு வழியே கிடையாது, மின் தடைங்கிறீங்க. பவர் கட் இருக்குது, வாட்டர் கட் இருக்குது, எல்லா கட் இருக்குது. மணி கட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அது தடை இல்லாமல் போயிட்டு தான் இருக்கு. 10 மணி நேரம் மின்சாரம் ஒரு நாள், ஒரு நாள் இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது காலையில் ஷட் டவுனுங்கிறாங்க, அதாவது அதுக்கு பேர் என்ன, மெயின்டெனன்ஸுங்கிறாங்க. 5 மணிலிருந்து 6-7 மணி வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் நிறுத்திடுறாங்க. அங்கிருந்து அலுவலகத்துக்கு வரோம், அடுத்த நாள் அலுவலகத்தில் மின்சாரம் போயிருக்கு, அங்கிருந்து வீட்டுக்கு போகிறோம். அப்போது ஒரு நாள் முழுக்கமே மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு சொல்கிறது அவர் அது உண்மையை சொன்னால் அதுக்கு கோச்சுக்கிற கூடாதுல்ல, சரி சரி செய்கிறேன்னு தான் சொல்லணும். அதில் அதுக்கு அவர் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. நீங்கள் 1 லட்சம் பேர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தர்றேன்னு முதல்வர் அறிவிக்கிறாங்க. இப்போ கூடுதலாக 50,000 பேருக்கு தர்றேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இலவச மின்சாரம் தர்றதுக்கிட்ட முதல்ல மின்சாரம் தாங்க, அப்புறம் அது இலவசமாக தர்றதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிப்போம். முதல் மின்சாரம் வருதா எங்களுக்கு வருதா? இப்போ வெற்று அறிக்கையை மட்டும் அறிவிப்பை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால தான் திரும்ப சொல்கிறோம், இது சேவை அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். செயல் அரசியல் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான் நம்ம சொல்கிறோம்.